அவைத்தலைவர் அவர்களே, ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் பல்வேறு பிரிவினரை பட்டியலின மற்றும் பழங்குடி இனத்திலே சேர்க்கக்கூடிய சட்ட திருத்த மசோதாவிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூகத்திலே முன்னேறாத, பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக முன்னேறாத சமூகத்தை இடஒதுக்கீடு வாய்ப்பு கிடைக்கும் என்ற அடிப்படையில் பட்டியலின பழங்குடியின வகுப்பில் சேர்க்கக்கூடிய கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்திலும் கூட நரிக்குறவர்கள் குருவிக்காரர்களை பழங்குடியில நிலத்தில் தமிழக அரசினுடைய பரிந்துரையை ஏற்று சேர்த்ததற்காக இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய தமிழ்நாட்டில் இன்னும் எங்களுடைய பகுதியிலே அதிகமாக வசிக்கக்கூடிய மீனவர்கள் கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக முன்னேறாத நிலையிலே இருக்கின்றார்கள். அவர்களை பழங்குடியின பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது இன்னும் எத்தனை பிரிவுகளை சுதந்திரமடைந்து 77 ஆண்டுகளாக இன்னும் பட்டியலின பழங்குடியில பட்டியலிலே முன்னேறாத பிரிவினர் என்று சேர்த்து கொண்டே இருக்கின்ற சொன்னால் இன்னும் எவ்வளவு பேரை இந்த பட்டியலில் சேர்க்க இருக்கின்றோம், இன்னும் எந்தெந்த பிரிவினரை சேர்க்க இருக்கின்றோம் என்று ஒரு தெளிவுபடுத்த முடியுமா? இதில் சேர்ப்பதன் மூலமாக அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும், கல்வி ரீதியாகவும் வேலைவாய்ப்பு ரீதியாகவும் அவர்கள் பயனடைவார்கள் என்ற அடிப்படையிலே ஒருபுறம் இந்த அரசு செய்கின்றது. ஆனால் மறுபுறம் கல்விக்கு பழங்குடியின பட்டியலில் மக்களுடைய கல்விக்கு அளிக்கக்கூடிய உதவித்தொகைகளை எல்லாம் ஆண்டுதோறும் குறைத்து கொண்டே வருகின்றது. அதுபோல் வேலைவாய்ப்பிலே பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியார் மயமாக்கி கொண்டு வருகின்ற போது பொதுத்துறை நிறுவனங்களில் தான் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும், தனியார் மயமாக்குகின்ற போது அந்த வேலைவாய்ப்பும் வரிவருகின்றது, கல்வியிலே முன்னேறுவதற்கு அவர்களுக்கு அவர்களுக்கான உதவித்தொகைகள்லாம் மறுக்கின்றது. இப்படி ஒரு புறம் செய்யக்கூடிய அரசு மறுபுறம் அவர்களை ஏமாற்றக்கூடிய வகையில் அவர்களுக்கு முன்னேற்றப்படுத்துவதற்காக இடஒதுக்கீடு அளிக்கின்றோம், அவர்களை பட்டியலின பழங்குடியின வகுப்பில் சேர்க்கிறோம் என்று ஒரு இரட்டை நிலைப்பாடோடு இந்த அரசு செயல்படுவதை இந்த நேரத்தில் கண்டிக்கின்றேன். உள்ளபடியே பட்டியலின பழங்குடிய மக்களுக்கான சலுகையெல்லாம் முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றதா, அவர்களுக்கான இடஒதுக்கீடு எல்லாம் முறையாக பின்பற்றப்படுதா என்பதை இந்த அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தனியார் மயமாக்குகின்ற போது அதிலையும் இடஒதுக்கீடை பின்பற்ற வேண்டும், அதிலையும் இடஒதுக்கீடை இந்த அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஸ்ரீ முன்னி சுவாமிஜி. நமஸ்கார அத்தியக்ஷரே.